சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயந்தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும், ஒரு ஃப்ரெஞ்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா தேர்ஸ் ஓன்லி ஒன் மேன், அண்ட் தட் இஸ் மிஸ்டர் சுந்தர் சி. அவர் ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப். ஒவ்வொரு படத்துலேயும் கொஞ்சம் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டராக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் லிட்ரலி சீன் ஹிம் ஒர்க்கிங் ரியலி ரியலி ஹார்ட். அண்ட் அரண்மனை 4 வந்து தட் எக்ஸைட்ஸ் ஹிம் அ லாட். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைங்க, தே போத் ஆர் ஹாரர் ஜானர் ஃபேன்ஸ். ஸோ ஐ திங்க் இது வந்து இட் கோஸ் ஃப்ரம் ஹோம். அண்ட் நாங்கள் அரண்மனை 1லேயே பார்த்துட்டோம், வரும்போது எப்படி தியேட்டரில் வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சார் தியேட்டரில் மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ், ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்குறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணுன்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ACS சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு, அண்ட் ஆல் ஆஃப் தெம், அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்குது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியாவில் என்ன தான் சண்டை போட்டாலும், என்ன தான் நான் திட்டினாலும், எல்லோரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸை சொல்லும்போது, எங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும்போது, வி ஆல் ஒர்க் லைக் ஒன் ஃபேமிலி. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் வந்து கேமராமேன் ஆர் யூனோ எடிட்டிங் ஆர் கொரியோகிராஃபி ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே, மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து வி ஹாவ் 2 மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன், ராஷி கண்ணா அண்ட் தமன்னா. அண்ட் த வே தே ஹாவ் ஒர்க்ட் ஹார்ட், சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங், தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் வி ஹாவ் பின் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமன்னா அப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லாரும், எவ்ரி ஒன், ஐ திங்க் இட்ஸ் கிரேட். சரளாமா ஃப்ரம் டே ஒன் ஷீ இஸ் பீன் வித் அஸ். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய, இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி. பசங்க எங்கள் பேஜ் கேட்கலனாலும் ஆதி நாக்க மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும். ஒரு RR இந்த மாதிரி படத்துக்கு RR எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு RR கொடுத்துருக்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக், அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சாருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்கள் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ, ஆர் ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் சார், ஹூ ஹேஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஒவ்வொரு படத்தையும் சார்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் வில் கிவ் ஹிம் வாட் ஹி வாண்ட்ஸ். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேரும், மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்லை வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, எவ்ரி ஒன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஐ எம் அப்சல்யூட்லி ஹம்பிள். அண்ட் அகேன் வேர்ட்ஸ் ஃபெயில் மீ அட் டைம்ஸ், திஸ் இஸ் ஒன் மூமெண்ட். பட் ஒன்ஸ் அகேன் அ ஹியூஜ் தேங்க்யூ ஃபார் மை, இங்கே இருக்கார், ஹியூஜ் தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட். ஏன்னா
அவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து, அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் வந்து சேத்துல கால் வச்சாதா நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும். ஸோ கீப்பிங் அஸ் ஹாப்பி அண்ட் கீப்பிங் த ஃபேமிலி டுகெதர். தேங்க்யூ வெரி மச். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அரண்மனை 4 என்னோட 6வது படம். சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான். ஸோ அவர் என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு, அரண்மனை 4 1, 2, 3 எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ, அரண்மனை 4 மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5, 6, 7, 8 தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு என்னன்னா வந்து, இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகானா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதவங்க. தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க. போத் ஆஃப் யூர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தேங்க்யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங். யூ எலிவேட்டட் த சாங் வித் யோர் கிரேஸ் அண்ட் யோர் டான்ஸ் இது. அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். யோகினா இருக்கார், விடிவனா இருக்கார். ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் சரளாமா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில். அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம், பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ ஒரு மரியாதை காரணமாக நான் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன். ஸோ தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங். நன்றி அண்ணன். அண்ணா அண்ணி தேங்க்யூ. வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள், பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். அப்புறம் என் படத்தில் எனக்கு தோளோட தோல் நின்று பணியாற்றிய என்னோடய க்ரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா, ராஷிகண்ணா, சர்லாமா, யோகி, விடிவி, ஜெயபிரகாஷ் சார், சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். அரண்மனை 4 இது வந்து 4வது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸில் வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன். இது இது ஸ்பீச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரண்மனைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மனை வந்து ஒரு 4வது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அரண்மனை 2 முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு, 3 டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட், அந்த மாதிரி இப்போ 4th வந்து வர்றது காரணமே அதோட 3வது பகுதியோட வெற்றி தான். இன்னொன்று, அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டுருக்கணும் இல்லையே, ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்ட்டு நினைக்கவே நினச்சதில்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்ட்டாக அது அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் சூழல் தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம்.